हलो फ्रेंड्स वनकम नान उंगल जे के इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो पाथिंगना नरैय पेरुक्कु रोम्बवे यूस्फुल्लान ओरु वीडियो अप्पडिने सोल्लाम नरैय पेर रोम्ब नाला काथुट्टु इरुंद वीडियो अप्पडिने सोल्लाम इदु पाथिंगना ஆன்லைன் மூலமா நீங்க பண்ணக்கூடிய ஜாப் வீட்ல இருந்து ஆன்லைன் மூலமா பண்ணக்கூடிய ஜாப் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்கு கிராஃபிக் டிசைனிங் ஜாப்ஸ் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு ஜாப்ஸ் ஒன்று ரெண்டு இல்லை மொத்தம் 1800 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் ஜாப்ஸ் இருக்கு இந்த வெப்சைட்ல அதே மாதிரி நீங்க பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கன்னா உங்களுக்கு டான் வந்துடும் எந்த வித ஃப்ராட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு உங்களுக்கே தெரியும் ஆன்லைன் ஜாப்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் குவிஞ்சு கிடக்குது ஆனால் ஜாப்ஸ் நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேமெண்ட்னு வரும்போது அந்த கம்பெனிகள் காணாம போயிடும் அந்த வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது பேமெண்ட்டுக்கு எந்த வித கேரண்டியுமே இருக்காது நம்ம பண்ண ஒர்க்குமே வீணாக போயிடும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் நம்ம பண்ண ஜாப்க்கு கரெக்டான பேமெண்ட் கொடுக்குற ஒரு வெப்சைட் ஒரு கம்பெனி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பல வெப்சைட்டுங்க இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வெப்சைட் அப்படின்னு நான் சொல்லணும்னா அது இந்த வெப்சைட் தான் அது என்ன வெப்சைட் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அந்த வெப்சைட் மூலமா எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி நம்ம ஜாப் எடுக்கலாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் எந்த பேசிஸ்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் சோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜாப் பண்ணுற அனைவருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்ட் டைமாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் டைமாக இருக்கட்டும் யார் வேணால் இந்த ஜாப் பண்ணலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை நான் ஃபுல் டைம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு டைம் நிறைய இருக்குது இந்த டைமில் நான் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லை வீக்கெண்டில் நான் ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது அந்த டைமில் நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாருமே இந்த வெப்சைட்லேருந்து கண்டிப்பாக ஜாப்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் ரொம்பவே நம்பகத்தன்மையான வெப்சைட் அதுதான் ரொம்பவே முக்கியம் நம்ம பண்ணுற ஜாபுக்கு பேமெண்ட்டும் டானு கரெக்டாக வந்துடும் ஸோ அந்த வெப்சைட் பேர் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் அந்த வெப்சைட் என்ன அப்படின்னா freelancer.in அப்படின்ற வெப்சைட் தான் அது இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் என்னன்றது பார்க்குறேன் நீங்கள் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு freelancer.in அப்படின்றத டைப் பண்ணிட்டாலே போதும் இந்த பேஜுக்கு வந்துடும் இது மொபைல் மூலமாகவும் நீங்கள் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் மூலமாகவும் பண்ண முடியும் கம்ப்யூட்டர் இருக்கிறவங்க கம்ப்யூட்டரில் பண்ணலாம் இல்லை எங்கிட்ட மொபைல் தான் இருக்குது கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்றவங்க தாராளமாக மொபைல்லையே நீங்கள் ஜாப் போஸ்டிங் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஜாப்ஸ் என்னென்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போவோம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் தெரிஞ்சுப்போம் இப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டோம் இதுதான் அவங்களோட ஹோம் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஜாப்ஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் போனீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது பை ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி ஃபைண்ட் கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ் வெப்சைட் ஜாப்ஸ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இன்டர்நெட் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் எஸ்இஓ ஜாப்ஸ் ரைட்டிங் ஜாப்ஸ் லீகல் ஜாப்ஸ் ஃபைனான்ஸ் ஜாப்ஸ் மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஜாப்ஸ் இந்த மாதிரி அதர் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியும் பார்க்குறாங்க இங்கிலீஷ் ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸ் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் அதர் லாங்குவேஜ் இந்த மாதிரியும் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஜாப்ஸ் இருக்குது லேட்டஸ்ட் ஜாப்ஸ் என்னன்றதை நீங்கள் போடுறீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஜாப்ஸ் என்னன்றது இங்கே காமிச்சிடும் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஜாப்ஸ் மட்டும் இங்கே காட்டும் ஸோ இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது லட்சக்கணக்கணக்கான போஸ்ட் உங்களுக்கு தினம் தினம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஜாப்ஸ் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் கொடுக்குறவங்களுக்கும் ஃப்ரீலான்ஸ் ஃபைண்ட் ஃப்ரீலான்ஸ்ன்றது அவங்க ஸ்கில் பேஸ் பண்ணி லொக்கேஷனை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் நிறைய இருக்குது ஸோ ஜாப் கொடுக்குற கம்பெனிஸ் ஆகட்டும் இல்லை ஜாப் எடுக்கிற எம்ப்ளாயிஸ் ஆகட்டும் ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு மீட்டிங் ஹப்னே சொல்லலாம் இதே மாதிரி கெட் ஐடியாஸ் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸு அதே மாதிரி ரிசோர்ஸஸ்ஸு ஸோ எப்படி பண்ணணும் என்ன மாதிரி இதுக்கு எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுக்குறாங்க தெரியாதவங்களும் இங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம் ஸோ ஹவு டு பில்ட் எ மொபைல் ஆப் ஹவு டு பில்ட் எ மொபைல் ஆப் டெவலப்பர் ஹவு டு மார்க்கெட் எ மொபைல் ஆப் அந்த மாதிரி எல்லா இதுவுமே அவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்குறாங்க தெரியாதவங்க படிச்சுமே இது பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் நமக்கு இப்போ தேவையானது நம்ம ஆன்லைனில் எப்படி ஜாப் பண்ண போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பை ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போது இதில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது இதில் நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம் டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்றத நம்ம முதல்ல எடுத்து பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 879 ஜாப்ஸ் வந்து வெறும் டேட்டா என்ட்ரி மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்தியன் ருபீஸில் உங்களுக்கு என்ன ப்ரைஸிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க
ஒரு ஒரு விதமான ஜாப்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு, லைனாக இருக்கு. நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். ரீடைப் ஏ பிடிஎஃப் இன்டு வேர்டு. நீங்கள் பிடிஎஃப் அவங்க கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வந்து வேர்டாக மாற்றி இது பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 6 days வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 6 days தான் இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்குல, இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு 6 days கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாபோ ஒரு நவக்குரிய இல்லை ஒரு டைம்ஸ் ஜாப்ஸோ பண்ணீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அவங்க இன்டர்வியூ பண்ணி அதுலேருந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்களோ, உங்களோட ஸ்கில் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்களோ. ஏன்னா அவங்க ஒரு முகம் தெரியாதவங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன ஜாப்ன்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுன்றதையும் இங்கே கொடுத்துட்றாங்க. எம்ப்ளாயை பற்றி டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துட்றாங்க. இது ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு கம்பெனி, அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பெனியோ இல்லை இண்டிவிஜுவலோ யார் வேணால் இருக்கலாம். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடி மட்டும் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிட் ஆன் திஸ் ஜாப். அதாவது இப்போது நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு 100 பேர் இந்த ஒரே ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு ப்ராஜெக்டை எல்லாருக்குமே கொடுக்க முடியாது. இந்த ப்ராஜெக்டில் யாருக்கு கொடுக்கலான்றது டிசைட் பண்ணுறது அந்த ப்ராஜெக்டை போஸ்ட் பண்ணுவாங்க தான். ஸோ நீங்கள் வந்து உங்களை பற்றி என்னென்னலாம் ப்ளஸ்ன்றதை நீங்கள் இங்கே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் என்னெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்தது, நீங்கள் உங்களோட ஒர்க்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களை வந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி பிட்டு வந்து யார் யாருக்கு, நீங்கள் ஒரு அவர்லி பேசிஸில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட இது எவ்வளோ, ஒரு பெர் அவர் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராஜெக்டை வந்து அவங்க பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு கொடுக்கணுன்றதை அவங்க அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி சில பேர் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிமிலர் ஜாப்ஸ் என்னென்னன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ரீடைப் ஏ பிடிஎஃப் இன்ட்டு வேர்டு, கன்வெர்ட் பிடிஎஃப் ஏ வேர்டு, எல்லாத்துக்குமே வந்து 6 days லெஃப்ட். டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க உங்களோட இதெல்லாமே உங்களை மாதிரி கொடுத்துருக்க எல்லாரோடதும் செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராஜெக்டை அவங்க கொடுப்பாங்க. இதேமாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரிவ்யூஸும் அதுக்கு ரேட்டிங்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு சீக்கிரமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு போக ப்ராஜெக்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் ஏ வேர்டு இன்ட்டு வேர்டு, டைப் ஏ பிடிஎஃப் இன்ட்டு வேர்டு, டைப் ஏ டாக்குமெண்ட்டு, டைப் ஏ பிடிஎஃப். ஸோ நம்ம இது டேட்டா என்ட்ரி அப்படின்றனால மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதேமாதிரி கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ்க்குள்ள போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸ், லோகோ, வெப் டிசைன், பேனர் டிசைன், இந்த மாதிரி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸு, 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், யாருக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிராஃபிக் டிசைன் ஜாப்ஸில் லோகோ டிசைன்ஸு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1492 ஜாப்ஸ் வெறும் லோகோ டிசைன்ஸ்க்கு மட்டுமே இருக்குது. அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அவங்க கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா 2116 ருபீஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா கிரியேட்டிவ் கிராஃபிக் பேஸ்ட் ஆனான எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களை ஒரு டிசைன் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து லோகோ டிசைன். லோகோ டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா ஐ எம் ஸ்டார்டிங் எ ஃபேஷன் பிராண்ட் அண்ட் ஐ எம் வாண்டிங் டு யூஸ் அ ஃபோட்டோ ஆடட் பிலோ ஆஸ் மை பிராண்ட் லோகோ விச் வில் பி எம்ப்ராய்டட் இன் டு த க்ளோத்திங். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேஷன் இது கிரியேட் பிராண்டிங் கிரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்கு அவங்க ஒரு ஃபோட்டோ பிராண்டிங் கீழே ஒரு ஃபோட்டோ போட்டு அதை வந்து எம்ப்ராய்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான டிசைன் தான் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஜாபை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க, என்ன வேணுன்றதை அவங்க டீட்டெயில்ஸ் ஃபோட்டோவும் அனுப்பிடுவாங்க. இந்த இதை ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்டில் தான் இது வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ என்னன்றதை கிளியராக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வேணும் அப்படின்னு, அதுக்கு என்ன ஸ்கில் செட் வேணுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் லண்டன்லேருந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5 rating கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைன், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, அதே மாதிரி நிறைய இருக்குது. ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் நல்லா எழுதுகிறவங்க, நிறைய கண்டென்ட் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜாப்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த ஜாப் ஏதாவது ஒரு ஜாப்குள்ளே போய் எப்படி இது பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஏ ஃப்ரீலான்சர் ஏர்ன் மணி ஃப்ரீலான்சிங் அப்படின்றது இருக்குது. ஸோ ஃப்ரீலான்சர் ஏர்ன் ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க ஃப்ரீலான்சர் ரன் பண்ணுறதுக்கு இந்த லாகின் மூலியம் போகணும். இல்லை நான் ஜாப் எனக்கு வேணும், எனக்கு ப்ராஜெக்ட் வேணுன்றவங்க கீழே ஏர்ன் மணி ஃப்ரீலான்சிங்கிற பேஜுக்கு கிளிக் பண்ணி போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ வித் ஃபேஸ்புக், நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாகவும் நீங்கள் லாகின் பண்ணி போகலாம், இல்லை உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சும் நீங்கள் லாகின் பண்ணி போகலாம். ஸோ லாகின் பண்ணி வந்தாச்சு. லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 options கேட்கும். ஐ வாண்ட் டு ஒர்க் இல்லை ஐ வாண்ட் டு ஹையர். நீங்கள் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னா இல்லைனா ஃப்ரீலான்ஸில் வந்து நான் ஹையர் பண்ண போகிறேன்னா அப்படின்றது, நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்றத நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் டாப் ஸ்கில்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் வந்து சர்ச் ஸ்கில்ஸ் அப்படின்றதில் நீங்கள் கொடுக்கணும். நான் டிசைன் பண்ணுவேன், நான் டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணியிருக்கேன், வெப் டெவலப்மெண்ட் தெரியும், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் தெரியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும்.
அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். வெப்சைட் ஐடி சாஃப்ட்வேரில் நீங்கள் ஸ்கில்ஸ் இருக்குன்னா அது பண்ணலாம். ரைட்டிங் கண்டென்ட்டு, டிசைன் மீடியா, டேட்டா என்ட்ரி, இந்த மாதிரி எந்த இதில் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா என்ட்ரி நான் சூஸ் பண்ணேன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. டேட்டா என்ட்ரி, எக்ஸல், டேட்டா ப்ராசஸிங், வெர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ், வெப் சர்ச், டிரான்ஸ்கிரிப்ஷன், கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், இமெயில் ஹேண்ட்லிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா டெலிவரி, கால் சென்டர், டேட்டா ஸ்கிராப்பிங், புக்ஸ் கீப்பிங், டெக்னிக்கல் சப்போர்ட், வீடியோ அப்லோட், ஜென்ரல் ஆஃபீஸ், ஃபோன் சப்போர்ட், எக்ஸல் விபிஏ, எக்ஸல் மேக்ரோஸ், பிபிஓ, டெலிஃபோன் ஹேண்ட்லிங், டேட்டாபேஸ் டிசைன், மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக், டேட்டா கிளீன்சிங், இன்ஃபோகிராஃபிக்ஸ் அண்ட் பவர் பாயிண்ட் ஸ்லைட் டிசைனிங், ஆர்டிகல் சப்மிஷன், டேட்டா ஆர்கிடெக்சர், ரிலேஷனல் டேட்டாபேஸ், ப்ரொக்யூர்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஆர்டர் ப்ராசஸிங், டேட்டா சப்போர்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்கள் இதில் என்ன ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பேஜை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தெரியும், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்கள் ப்ரொஃபைலை பார்த்து தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, நீங்கள் இது வரைக்கும் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயிலை பார்த்து தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக, ரொம்ப கரெக்டாக, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ எல்லாமே அதில் கொண்டு வாங்க. ஏன்னா எந்த ஒரு ஏதாவது ஒரு ஸ்கில் கூட உங்களை வந்து அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌஸ் அந்த பேஜில் இருக்கிறேன். இதில் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இத்தனை ரிசல்ட்ஸ் வருது. இதில் நான் ஃபில்டர்ஸை சூஸ் பண்ணுறேன். இப்போ உள்ளே போய்ட்டு என்ன லேட்டஸ்ட்டுன்றதை நான் கொடுக்குறேன். சப்போஸ் இல்லை எனக்கு ஓல்டஸ்ட்டு, லோயஸ்ட் ப்ரைஸ், ஹையஸ்ட் ப்ரைஸ் என்ன வேணால் நீங்கள் ஃபில்டர் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். என்ன மாதிரி ஜாப்ஸ்ன்றதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அதுலேருந்துமே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டைப் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை ஹவர்லி ரேட்டு, எந்த பேஸில் பேமெண்ட் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிங்களா அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே டிக் பண்ணிக்கலாம். ஸோ ஹவர்லி பேசிஸில் வேணும் அப்படின்னா ஹவர்லி பேசிஸில் டிக் பண்ணி, இல்லை எனக்கு ரெண்டுமே ஓகே அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னா மினிமம் இவ்வளோலேருந்து இவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நான் $100 $1,000 வரைக்கும் நான் இது பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை அதே மாதிரி ஹவர்லி ரேட்டில் நான் $10 $80 இல்லை $100 வரைக்கும் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அதை எவ்வளோன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் மென்ஷன் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராஜெக்ட் வரும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் செட்டில் வந்து வெப் டிசைன், லோகோ டிசைன், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், டேட்டா என்ட்ரி, ஆர்டிகல் ரைட்டிங் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்கள் ப்ரொஃபைலில் அப்டேட் ஆகிட்டே வரும்ன்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். கொடுங்க லாங்குவேஜ் என்னன்ற லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகும். ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் உங்களையும் செலக்ட் பண்ணுவாங்க ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு உங்கள் ப்ரொஃபைலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ராஜெக்ட்டுமே உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அது ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ப்ரொஃபைலாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஃபோட்டோ இருக்கும், நேம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் அவர் பேசிஸ்னால் அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படின்றது இங்கே கொடுக்குறீங்க. இதை பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ் வித்தின் எ ஃபியூ மினிட்ஸ், அதாவது இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு ஹைலைட்டாக இங்கே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சின்ன விஷயம்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு இது வந்தாலும் நீங்கள் அதை மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் அவங்களோட ப்ரொஃபைல் வரும், உங்களோட ப்ரொஃபைலும் இதே மாதிரி தான் அங்கே வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ப்ரொஃபைலாம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம ஒரு பேமெண்ட்டு தான் நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு வெப்சைட்டுக்குமே டிஃபர் ஆகுது. ப்ராஜெக்ட்ஸ் நிறைய கிடைக்கும், ஆனால் பேமெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நிறைய வெப்சைட்டில் வந்து அதுதான் ப்ராப்ளமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பேபால் மூலமாக அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கும் ப்ராஜெக்டை கொடுக்குற இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லைன்னா கம்பெனியோ யாராக வேணா இருக்கலாம், அவங்களுக்கும் நடுவில் பேபால் அப்படின்ற ஒரு இது மூலியமாக தான் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரு ப்ராஜெக்டை அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீலான்சரில் அவங்க வந்து அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை அவங்க சொல்லியிருப்பாங்க. பேபாலில் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேபாலில் வந்து ஒரு பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் ஜாபு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அமௌண்ட் ஆல்ரெடி அவங்க பேபாலில் பே பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டையும் அவங்க பிளாக் பண்ணிவிடுவாங்க, ரிட்டர்ன் போகாது. ஸோ ஒன்ஸ் ப்ராஜெக்டை எடுத்து முடிக்கிறவங்க அந்த அமௌண்ட்டை வந்து பேபாலேருந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு, ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஒன்ஸ் ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச உடனே. ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கு ரொம்பவே ட்ரஸ்டடான வெப்சைட்டு, தைரியமாக இறங்கலாம். லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது.
1800க்கும் மேல கேட்டகரிங்க இருக்கு. யார் எந்த ஸ்கில் செட்ல இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாப்ஸ் நீங்க தாராளமா எடுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல பார்ட் டைம் ஜாப் ஆல்ரெடி பண்ணியிருக்கவங்களாகட்டும், இல்ல நான் ஃபுல் டைம் தான் பண்றேன் எனக்கு பார்ட் டைம் ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், இல்ல எனக்கு நிறைய டைம் இருக்கு, டைம் நான் வேஸ்ட் பண்றேன், வீக்கெண்ட்ல வேஸ்ட் பண்றேன், அந்த மாதிரி டைம்ல நான் ஏதாவது ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களாகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தது, இல்லை இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த வீடியோ ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதேமாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. ஸோ உங்களை மாதிரி பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் கீப் ஷேரிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.